அப்ப ஓடி வந்து கட்டி பிடிச்சிடுறாரு. பாசத்துலதான் உருண்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார் அப்படிங்கிறத கரெக்டா சொல்லணும்னா, தேவன் அவர்களை முத்தமிட்டார். அதான் அந்த அர்த்தமா இருக்குது பாரு. இன்னைக்கு ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை மக்கள் வாழ்றது இல்ல பாருங்க. அவங்கள பார்க்கும்போது பிரதருங்க ஒரு மாதிரி, நம்ம ஆவியே இறக்கிடுவாங்க போல, அந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது பிரதருமாங்க ஒரு மாதிரி, இப்படி வந்து 100 பேர் சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? அதனால தான் இந்த மாதிரி காரியங்களை சொல்லித்தரது பாருங்க. ஹோலி ஸ்பிரிட், அப்போ அவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் செய்கிற அவங்க சொல்கிறாங்க, ஆவியானவருக்கு நாங்கள் இடம் அளிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உலகம் ஃபுல்லாக அன்னைக்கு பென்னிகினுடைய ஊழியங்கள் நடக்குது. நிறைய பேர் அவரை பற்றி குறை சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அது என்னையா பொத்து பொத்துன்னு எல்லாரும் விழுதாங்க, பொத்து பொத்துன்னு என்ன உழுதாங்க பாருங்க. இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே ஒரு கூட்டம் அலையும், சிலர் மட்டும் பயன்பாட்டை அனுபவித்துக்கிட்டு அலையும். ஆமென். ஒருத்தர் அவர் நிரப்புகிறார், அந்த நிரம்புதல் ஓவர் ஃப்ளோ ஆகும்போது என்ன பண்றாங்க, அப்படியே கீழே கொடம் நிரம்பி சாயுத மாதிரி சாயிறாங்க. ஏன்னா அவ்வளவு ஊத்திட்டார் அப்பா. தெளிச்சா கொடம் அப்படியே தான் இருக்கும். இப்படி கொண்டு இருக்கிற பாத்திரத்துல இவ்வளவு தண்ணி விழுந்தா சாயுமா சாயாதா? ஆசையா இறங்குறாரு, அதனாலதான் சாயிறாங்க. ஆமென். இன்னும் சொல்ல போனா அப்பா ஓடி வந்து கட்டி பிடிச்சிடுறாரு. பாசத்துலதான் உருண்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார் அப்படிங்கிறத கரெக்டா சொல்லணும்னா, தேவன் அவர்களை முத்தமிட்டார். அதான் அதனுடைய அர்த்தமா இருக்குது பாரு. அப்போ சில நடவடிக்கைகள்ல பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். கொர்நேலியு வீட்டிலே பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த நேரத்துல என்ன நடந்ததுன்னா, அவன் பிரசங்கம் பண்ணி முடிக்கவே இல்லை, அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கையில் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் என்ன பண்ண ஆரம்பிச்சாராம், இறங்க ஆரம்பித்தாராம். அவர்கள் ஒவ்வொரு மேலும் இறங்க ஆரம்பித்தார். ஏன்னா ஆவியானவருக்கு தெரியும், இவன் பிரசங்கத்தை முடிச்சுட்டு ஓடிடுவான் அப்படின்ட்டு. ஏன்னா பேதுரு சுவிசேஷமே அவர்களுக்கு கிடையாதுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ஆள். புறஜாதிகளுக்கு என்ன கிடையாது, யாருக்கு மட்டும்தான் உண்டுன்னு நினச்சான், யூதர்களுக்கு மட்டும்தான் உண்டுன்னு நினச்சான். அப்படி நினைக்கிற ஒரு ஆள் பாருங்க, ஆவியானவர் இவங்க மேல வருவாருன்னு கேட்டா பேதுரு என்ன சொல்லியிருப்பான், கட்டாயமா வரமாட்டார் அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். அதனாலதான் பேசிட்டு இருக்கும் போதே இறங்கிட்டாரு. கடைசியில பேதுரு எருசலேம் சங்கத்துல கூடும் பொழுது வந்து சொல்றாரு, நம்ம மேல வந்தாருல அதே மாதிரி அவன் மேலேயும் வந்தாருப்பா, மெய்யாலுமே சொல்றான்ப்பா அப்படிங்க. நம்ம மேல வந்த அதே ஆவியானவர் யார் மேலேயும் வந்தாரு, புறஜாதி மேல வந்தாரு. நீங்க எந்த யாரா வேணாலும் இருக்கலாம், மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கடவுளை உங்களுக்கு உள்ளாகவே அனுபவிக்க முடியும். அந்த அனுபவத்தை கொடுப்பதற்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் காட். ஒவ்வொரு நாளும் கடவுளை நீங்கள் அனுபவிக்க முடியும் உங்க வாழ்க்கையில. அப்படி அனுபவிக்க செய்கிறதுக்கு உதவி செய்யறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறார். தெய்வீகத்தை அன்றாட வாழ்வில் கலவையாக்குவதற்காக தான் பசுதாவியானவர் வந்திருக்கிறார் பாருங்க. அவரை நீங்க அனுமதிக்க அனுமதிக்க அவர் வாழ்க்கையில அதை நிஜமாக்கி கொண்டே வருவார். பேசிட்டே இருக்கும்போது இறங்கிட்டார். பேதுருக்கே ஆச்சரியம், பாருங்கப்பா புறஜாதி மேலாம் வராரு அப்படின்ட்டு. அவனுக்கே தெரிய மாட்டுக்கு பாருங்க வசனம், இதோ மாம்சமான யாவர் மேலும் கடவுள் பாருங்க யூதர்கள் மேலாம் சொல்லலை, என்ன சொல்லிட்டாரு கரெக்டா சொல்லிட்டாரு, மாம்சம் இருக்கா பிடிச்சு பாருங்க இல்லைன்னா ஒரு கில்லு குழுங்க. இதோ மாம்சமான பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு தகுதி தான், மாம்சம் இருக்கா அப்ப நீங்க ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஓற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், என் ஊழியக்காரர் மேலும் என் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்பதுதான் வாக்குகளாக இருக்கிறது பாருங்க.
அல்லேலூயா. சும்மா ஏதோ இயேசு இயேசுன்னு சொல்லிட்டே இருக்கிறது இல்லை பாருங்க, இயேசுதான்ங்கிற ஆண்டவர்ங்கிறத உங்க வாழ்க்கையில நிரூபித்து காட்டும்படியாக தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் அவர் வருகிறார். அல்லேலூயா.